ஓவியா குறுக்கிட விரும்புறீங்க? இல்லை, அதாவது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மோடி அரசை பார்த்து ஏன் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அது அரசியல்னு நம்ம புறந்தள்ள முடியாது. ஏன்னு கேட்டால், ஒரு இது வந்து நான் முதலியே சொன்ன மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள் தார்மீக பொறுப்பெடுக்கணும். ரெண்டாவது, இங்கே ரொம்ப வெளிப்படையாக குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்குது. அந்த தைரியம் எங்கேருந்து வருது? இப்போது அதனால தான் நான் சொன்னேன், குற்றவாளிகளுக்கும் அதிகார மட்டத்தில் இருப்பவர்களுக்கும் இருக்கின்ற உறவு நிலை தான் அந்த தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்குது. இப்போ நீங்களே சொன்ன மாதிரி, பில்கிஸ் பானு விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஏன் அந்த தண்டனை காலம் முடியும் முன்னால் யாரால் விடுவிக்கப்படுகிறார்? அதுக்கு காரணம் யார்? இப்போ ஆசிஃபா வழக்கு நினைக்கிறேன், அந்த ஒரு வன்முறையில் பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்களை வந்து இப்போ பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் அவரை மரியாதை பண்ணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அது சமூகத்துக்கு கடத்துகிற செய்தி என்ன? இவங்க கொடுக்குற செய்தியெல்லாம் என்னென்னா, பாரத் மாதா, அதாவது வந்து எல்லாரையும் தாயாக பார்க்கணும். யாருன்னு கேட்டால், இவர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இந்து மதத்தில் உள்ள பெண்கள் தாயாக பார்க்கணும், மற்ற மதத்தில் இருக்கிற பெண்களை தாயாக பார்க்க வேண்டாம். அப்புறம் உள்ளே போனீங்கன்னா, இந்து மதத்துக்குள்ளே போனீங்கன்னா, அதில் யார் யார் தாய், யார் யார் வந்து தாய் இல்லை, இப்படி பிரித்து கொண்டே போகின்ற ஒரு தத்துவார்த்த பின்னணி இந்த கட்சிக்கு இருக்குது. அவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள். இவங்க வந்து நாங்கள் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் மனிதராக பாருங்கன்னு நம்ம சொல்கிற இடமே என்னன்னா, இதெல்லாம் மயக்கவாதங்கள் தானே. இப்போ தேர்தல் சமயத்தில் மோடி எத்தனை வித்தைகள் செஞ்சு காமிச்சாருங்கிறத நம்ம பார்த்தோம். மக்களுக்கு முன்னாடி மக்களுக்கு தேவை வந்து இன்றைக்கி நல்வாழ்வு திட்டங்கள். இப்போது எல்லாமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப சரியாக நடக்குமே ஆனால், சட்டமும் நிர்வாகமும் சரியாக இருக்கும்னு சொன்னால், குற்றங்களே நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. அது உலகத்தில் எந்த நாடும் இல்லை, எந்த குற்றங்களே இல்லாத நாடு அப்படின்னு உலகத்தில் நம்ம எந்த நாட்டையும் காமிக்க முடியும். அச்சம் வரணும் இல்லை, அப்படி நடக்குமே ஆனால் குற்றங்களின் எண்ணிக்கை இவ்வளவு பெருக முடியாது. அப்போ இவ்வளவு பெருகுது அப்படின்னு சொன்னால் எதனால் வந்து பெருகுது? அப்போ நீங்கள் என்ன அதுக்கு ரெமடியல் மெஷர்ஸ் என்ன எடுக்கிறீங்க? அது எங்களுக்கு தெரியணும்ல. ஒவ்வொரு கேஸ்லேயும் இந்த அரசு வந்து ஒரு வெள்ளை அறிக்கை தரணும். நான் கேட்குறேன், இப்போ நான் கேட்குறேன், இதே அரசாங்கம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வருது. இப்போ கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி இப்படி ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு அரசுக்கு தார்மீக கடமை இருக்குது, அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை தரட்டும், இந்த நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்புக்கு என்னென்ன நடவடிக்கைகளை இந்த அரசு வந்த பிறகு எடுத்திருக்கு. ஹேமா கமிட்டி ஒரு தொடக்கமாக எடுத்துக்க முடியாது அதை, ஏன்னா திரைத்துறையில் வந்த முதல் அறிக்கை இது. ஆமாம், ஹேமா கமிட்டி நிச்சயமாக ஒரு தொடக்கம். ஏன்னு கேட்டால், என்னை கேட்டால் பாலியல் ரீதியாக அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகிறது வந்து நிச்சயமாக திரைப்படத்துறையில் இருக்கிற பெண்கள் தான். இதை வந்து நம்ம ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வரலேனாலுமே இது வந்து நாட்டுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அதிலும் அங்கே இருக்கக்கூடிய துணை நடிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய நிலைமை அந்த கமிட்டி ரிப்போர்ட்லேயே வந்து ரொம்ப எலாபரேட்டாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது வந்து ரொம்ப நம்ம படிக்கும் பொழுதே மனசை கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு, அதாவது பாலியல் சுரண்டல் மட்டும் இல்லை, அவங்க மனிதர்களாகவே நடத்தப்படுறதில்ல, அவங்களுக்கான பேசிக் நீடு அங்கே வந்து கொடுக்கப்படுறதில்ல, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பெண்கள்கிட்ட உள்ள பிரச்சனையே என்னென்ன, பெண்கள் பாதுகாப்பில் உள்ள அரசு அதை விடுங்க, அதை விட்டுட்டு நம்ம பார்க்கும்போது பெண்கள் பாதுகாப்பில் உள்ள அடிப்படையான பிரச்சனை என்னென்னா, பெண்கள் ஆர்கனைஸ் ஆக மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. இந்த ஏன்னு கேட்டால், போராட்டத்தில் கூட பாருங்க, பெண்கள் திரளுவாங்க, ஆனால் அதுக்கு பிறகு அவங்க ஒரு அமைப்பு ஆகிறாங்களான்னு கேட்டால் இல்லை, அப்படியே பிரிஞ்சு போகிறாங்க. அதுதான் அவங்களுடைய பலவீனம். இன்றைக்கி இந்த நாட்டில் ரொம்ப சிறுபான்மை சாதியினருக்கு கூட இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு நாட்டில் 50% அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் சமூகத்துக்கு இல்லை. ஏன் இல்லை, அதுதான் கேள்வி. அப்போ ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் உள்ள பாசிட்டிவ்னு நம்ம எதை பார்க்குறோம்னா, முதல் முறையாக அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியில் உள்ள விமன் ஆக்ட்ரஸை, பெண் நடிகைகளை அவங்க வந்து ஒரு அமைப்பாக்கி, அந்த அமைப்பின் வழியாக சட்டபூர்வமாகவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அடிப்படையிலையும் அரசாங்கத்தை அணுகுவது, நீதிமன்றத்தை அணுகுவது, ஒரு ஆணையத்தை அமைக்க கோருவது, அவங்க கேட்டது ஆணையம் இது வந்திருக்கிறது வந்து ஒரு வெறும் கமிட்டி தான் இருக்காங்களே, இருந்தாலும் இது ஒரு முதல் கட்ட வெற்றி. இப்போ இதில் வந்து நிறையா வந்து உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம், வேறு நோக்கங்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், இருக்கட்டுமே. ஆனால் இவ்வளவு நாள் பெண்களுக்கு நீங்கள் இழைத்து வந்திருக்கக்கூடிய கொடுமைகளை வந்து முதல் முறையாக உரக்க சொல்கிற ஒரு வாய்ப்பு அவங்க ஏற்படுத்திட்டாங்கல்ல,
அது அந்த வகையில் வந்து நிச்சயமாக அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு வந்து பெரிய வெல்கம் கொடுக்கணும் சார்.